மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி கோவையைச் சேர்ந்த நபர் ஒருவர் மினியேச்சர் வாக்குப்பதிவு இயந்திர சிற்பங்களை உருவாக்கியுள்ளது அனைவரது கவனத்தையும் கவர்ந்துள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழகத்திலும் பதினெட்டாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை மற்றும் சட்டப்பேரவைக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்குகளை மக்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவையைச் சேர்ந்த மினியேச்சர் ராஜா தங்கம் மற்றும் வெள்ளியை சிற்பலைஞரான வாக்குப்பதிவு மக்கள் தங்களது பொன்னான வாக்குகளை தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தங்கத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்துள்ளதாக கூறுகிறார் ராஜா இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய திருவிழா என்னன்னு இந்த தேர்தல் திருவிழா இந்திய திருவிழா இந்த திருவிழாவில் வந்து நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து மக்கள் மத்தியில் பிரச்சார விழிப்புணர்வு பண்ணிட்டு வராங்க என்னுடைய பங்கு நானும் ஒரு வாக்காளன் அப்படிங்கிற ஒரு உரிமையோடு இதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது பொன்னான வாக்குகள் கோல்டன் ஓட் அப்படிம்பாங்க அந்த பொண்ணுலேயே அதாவது தங்கத்திலையே வந்து அந்த சிம்பிள்களை செஞ்சு ஓட்டு பெட்டி மாதிரியாக ஒரு சிறிய அளவில் மினியேச்சராக நான் உருவாக்கி இதை மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பெட்டியில் வந்து ஒரு பதினெட்டு சின்னங்களை வெளியில் வடிவமைச்சு அதில் ஓட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வெளிப்படுத்தும் காட்டும் விதமாக ஒரு உருவத்தை நான் படைச்சிருக்கிறேன் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்